மக்கள்லாம் சித்திரவதை அனுபவிக்கிறாங்க இப்படி இவ்வளவு அட்டூழியம் பண்ண அந்த ராஜாவுக்கு திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போகுது கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கான் எப்படியுமே ஒரு நாள் சீக்கிரமாவே இந்த ராஜா இறந்து போயிடுவான்னு மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க அப்படி மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறப்ப திடீர்னு வானத்துல ஒரு மர்மமான வெளிச்சம் வருது அது என்னன்னு இந்த ராஜாவும் போய் பாக்குறான் அது ஒரு சவ பெட்டி கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்க அந்த ராஜா அந்த சவப்பட்டிக்கு பக்கத்துல போய் பாக்குறான் அதுல இருந்து ஒரு வித்தியாசமான சக்தி வெளியே வந்துகிட்டு இருக்கு இந்த சவ மேலே எழுதியிருக்காங்க அந்த சவப்பட்டியை திறக்கணும்னா யாராவது ஒரு ஆளை பலி கொடுக்கணும் அப்படி பலி கொடுக்குறவங்களுக்கு அந்த சவப்பட்டி அவங்களுக்கு அவங்க உடம்புல இருக்கிற எப்பேற்பட்ட குறையும் இந்த சவப்பட்டி சரி பண்ணி சக்தியை தரும் இத படிச்ச அந்த ராஜா ஒரு படி மேல போய் தன்னோட ராணியவே கொல்றதுக்கு துணிஞ்சிடறான் ராணியை கொல்லலாம் அப்படின்னு ராஜா பக்கத்துல போறப்ப அந்த தளபதி என்ன பண்றான் ராஜாவையே கொண்டுடுறான் அந்த ராணி இருந்து காப்பாத்துறான் இதோட இந்த சீனை கட் பண்றாங்க அப்படியே ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க இந்த படத்தோட ஹீரோவை தான் காட்டுறாங்க இந்த ஹீரோ என்ன பண்றான் ரோட் ஒரு பொருளை கூவி கூவி கூவிக்கிட்டு இருக்கான் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா யூஸ் பண்ண பழங்கால ஒரு பொருள் சிலை தான் இது இதோட விலை இன்னைக்கு மட்டுமே ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல போகும் ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போய்கிட்டு இருக்கு உங்களுக்காக வெறும் ரெண்டு லட்சத்துக்கு தரேன் யார் வாங்க போறீங்க அப்படின்னு கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்கான் இதை பார்த்த அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு பெரிய பணக்காரன் அத உடனே வாங்குறதுக்காக ரெடி ஆகிறான் கொஞ்ச நேரத்துல உன்னுருத்திய அதே கூட்டத்துல இருந்து கத்த ஆரம்பிக்கிறான் உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க ஊருக்குள்ள வந்ததே தப்பு அதுவும் எங்க ஊர்க்காரங்களே ஏமாத்துவர் நீ சொல்ற மாதிரி அந்த செலவு ஒரிஜினல் கிடையாது அது சாரம் டூப்ளிகேட் இதை போய் உங்ககிட்ட ஒரிஜினல் சொல்லி ரெண்டு லட்சத்துக்கு வைக்கிறான் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறான் சொன்னது மட்டும் இல்லாம ஹீரோவை அடிக்கிறதுக்கு ஆலையும் கூட்டிட்டு வந்துடுறான் தப்பிக்கிறதுக்காக ஹீரோ என்ன பண்றான் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு சூதார கிளப்புக்குள்ள போறான் ஒருத்தர் இருக்கான் அதே இடத்துல கிட்ட ஏகப்பட்ட பணத்தை கடனை வாங்கிருக்கானுங்க அது திருப்பி கொடுக்க முடியாம அந்த ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்டானுங்க அந்த அண்ணனை தம்பி சேர்ந்து என்ன பண்ணிடுறானுங்க அந்த ரவுடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே பேசி அவன் தலையில ஒரு பாத்திரத்தை போட்டுட்டு வாங்கின எல்லா பாத்திரத்தையும் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க அப்ப எதர்ச்சியா ஹீரோவோட ஃப்ரெண்டும் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க அனுமதி ரெண்டு பேர் கையில ஒரு வித்தியாசமான மேப்பை ஹீரோ பாத்துறான் கதைக்குள்ள சொல்லப்பட்ட அந்த நகரத்தோட மேப் உன் கையில இப்படி கிடைச்சிச்சுன்னு ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா அவனை பாத்து கேக்குறான் இந்த நகரத்தை பத்தி யாருக்குமே தெரியாது நினைச்சேன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த அண்ணன் என்ன பண்றான் ஹீரோ பார்த்து இன்னும் ஆச்சரியமா கேக்குறான் இது என்ன பெரிய விஷயம் இவன் இந்த மாதிரி ஏகப்பட்ட மர்மமான இடத்தை கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு பத்தி ஹீரோட ஃப்ரெண்ட் ரொம்ப பெருமையா பேசுறான் இப்ப நான் தேடிக்கிட்டு இருக்க சரியான ஆழிவன் தான் உனக்கு எல்லாமே தெரியும்னாலும் நான் சொல்றேன் நான் இப்ப தேடிக்கிட்டு இருக்கிறது ஒரு மர்மமான நகரம் அந்த நகரத்துக்குள்ள ஏகப்பட்ட தங்கம் வயிறு எல்லாம் கொட்டி கிடக்காம அதத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு இந்த மேப்பை எப்படி பாக்கணும் அந்த நகரம் எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்க தெரியல உனக்கு தெரியும்னா சொல்லு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்னா போகலாம் போய் நம்ம கையில என்ன கிடைக்குதோ அதை ஆளுக்கு பாதியா சரி பாதியா பிரிச்சுக்கலாம் என்ன சொல்ற அப்படின்னு ஒரு டீல் பேசுறான் ஆனா ஹீரோ யோசிச்சு பாக்குறான் இவங்களை எப்படி நம்புறது இவங்களை நம்பலாமா வேணாமான்னு யோசிக்கிட்டே இருக்கான் இப்ப நமக்கு இவங்களை விட்டா பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு ஹீரோ வேற வழி இல்லாம இந்த டீலு குத்துக்குறான் ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டு அப்புறம் அந்த ரெண்டு பேரும் மொத்தமா நாலு பேருமே ஒரு பாலைவனத்துக்குள்ள போறாங்க இந்த மேப்ப நல்லா படிக்க தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் ஹீரோ மட்டும்தான் ஒரு இடத்த கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கான் அன்னைக்கு அந்த பாலைவனத்துக்கு நடுவுலே டென்ட் போட்டு அங்கேயே தங்குறாங்க அப்ப திட்டி இடி மின்னல் பயங்கரமா வெட்ட ஆரம்பிக்குது வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கு அந்த கோட்டைக்குள்ள நுழைகிறதுக்கு இதுதான் சரியான நேரம் வாங்க அப்படின்னு மற்ற மூணு பேர்த்தையும் ஹீரோ ஒரு வழியாக கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான் பாக்குறாங்க மிரண்டு போயிடுறாங்க ஒரு காட்சியை பார்த்து ஆயிரம் வருஷத்துக்கு நடந்த எல்லா விஷயமும் அப்படியே வீடியோல ரெக்கார்ட் பண்ண மாதிரி ஒரு இடத்துல மறுபடியும் மறுபடியும் நடந்துகிட்டு இருக்கு இது எப்படி சாத்தியம் அவங்கள மனுஷங்க தானா இல்ல பேயா அப்படின்னு மற்ற எல்லாருமே மிரண்டு போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோ எல்லாத்துக்கும் விளக்கமா சொல்ல ஆரம்பிக்கிறான் ஆயிரம் வருஷத்துக்கு நடந்த எல்லா சம்பவத்தையும் இந்த வீடியோ மின்னலும் அப்படி கேப்சர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு அது எல்லாமே மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப இங்க நடந்துகிட்டே இருக்கு பயப்படாதீங்க அவங்க யாருமே உண்மையான மனுஷங்க கிடையாது வாங்க அவங்க எங்க போறாங்கன்னு அப்படி மெதுவா போய் பார்ப்போம் கடைசியில் நமக்கு அந்த நகரம் கிடைக்கலாம் அப்படின்னு பின்னாடியே அப்படியே ஃபாலோ பண்ணி போறாங்க திடீர் இவங்க பார்த்த காட்சிகள் எல்லாம் ஒரு இடத்துல காணாம மறைஞ்சு போயிருது இந்த இடத்த அடியில தான் கண்டிப்பா அந்த நகரம் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு உள்ள போக ஆரம்பிக்குது அப்படி பாதாளத்துல போய் பாக்குறாங்க ஒரு அரண்மனையே இருக்கு அப்படி அடைஞ்ச அந்த மெதுவா நடந்து சுத்தி பாக்குறாங்க இருக்கும் போது அங்க ஏகப்பட்ட வரைபடங்கள் இருக்கு அந்த வரைபடத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறான் ஹீரோ ஸ்டார்டிங் நடந்த எல்லா சீனையும் வரைஞ்சு வச்சிருக்காங்க இப்படி ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் வேற ஒரு பக்கம் போறாங்க அவங்களுக்கு போற இடபெல்லாம் தங்க காசுகள் கிடைச்சுக்கிட்டு இருக்கு அந்த தங்க காசுகளை ஒரு அவன் நினைத்து வச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அதே மாதிரி இந்த பக்கம் ஹீரோவும் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல வேற ஒரு பக்கமா போய்கிட்டு இருக்கும் போது சிகப்பு கலர்ல டிரெஸ் போட்ட ஒரு பொண்ணு திடீர்னு ஹீரோவோட கழுத்துல கத்தியை வச்சு ஹீரோவை கொள்ளலாம் ட்ரை பண்றான் என்ன தைரியம் இருந்தா தடை செய்யப்பட்ட எங்க இடத்துக்குள்ள எப்படி அத்து மீறி உள்ள வருவீங்க பர்மிஷன் இல்லாம உள்ள வந்த நீங்க தேவையில்லாம சாக்க போறீங்க அப்படின்னு கொல்ல ட்ரை பண்றான் ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட இருந்து தன்னால முடிஞ்ச அளவுக்கு தன்னை காப்பாத்திக்கிறான் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இந்த பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின் இப்படி இவங்க ரெண்டு பேரும் மும்பரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோட கண்ணுக்கு ஒரு உருவம் தெரியுது அந்த உருவம் எதுவா வந்து இவங்க அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணுது அந்த உருவம் ஹீரோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு சரி ஃப்ரெண்டுக்கும் சரி ஒரே ஆச்சரியம் எங்க கண்ணுக்கு அந்த உருவம் தெரியவே இல்லை உன் கண்ணுக்கு மட்டும் எப்படி மொதல் தெரிஞ்சு அப்படி நீங்க கேட்கவும் ஹீரோவை குழம்பு போயறான் நம்ம கண்ணுக்கு மட்டும் எப்படி அந்த உருவம் தெரிஞ்சு இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான் இவங்க பார்த்த அந்த வித்தியாசமான மான்ஸ்டர் ஏகப்பட்ட கூட்டம் கூட்டமா வந்து இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது இவங்க அங்க இருந்து தப்பிச்சு அந்த கொகையில இருந்து வெளியே வந்துடுறாங்க இவங்க வெளியே கூட்டிட்டு போறதே அந்த பொண்ணு தான் இப்ப வெளியே வந்ததெல்லாம் யார் யாருன்னா ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டு அந்த ரெண்டு பேருன்னு மொத்தமா நாலு பேருமே வெளியே வந்துட்டாங்க இந்த பொண்ணுக்கு பின்னாடியே இந்த பொண்ணுங்கூட ஆளுங்களும் வந்துடுறாங்க நம்ம கோட்டைக்குள்ள இந்த நாலு பேருமே மீறி உள்ள நுழைஞ்சிருக்காங்க இவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியல இவங்க நம்ம கிராமத்துக்கு கட்டி இழுத்துட்டு போங்கன்னு சொல்றா அதே மாதிரி அந்த நாலு பேரையும் கட்டி இழுத்துட்டு போறாங்க இப்ப முதல்ல இவங்க அந்த வித்தியாசமான நகரத்துக்குள்ள போறாங்க அந்த கிராமத்துக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனையும் இது இருந்த கிராமத்துக்குள்ள இருந்த எல்லா பறவைகளும் விலங்குகளும் பதறி அடிச்சுட்டு ஏதோ ஒன்ன பார்த்து மிரண்டு ஓடுறாங்க இதை பார்த்து அங்க சுத்தி நிக்கிற எல்லா மக்களும் தீய அத்து மீறி நம்ம கிராமத்துக்குள்ள வந்துருச்சு ஏதோ ஒரு ஆபத்து நெருங்கி வருது யாருமே வெளியே நிக்காதீங்க வீட்டுக்குள்ள ஓடுங்கன்னு பதறி அடிச்சு ஓடி போய் கதவை சாத்திக்கிறாங்க சுத்தி நின்று வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் இது என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த கிராமத்துல இந்த நாலு பேர் தூங்குறாங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது இதே கிராமத்துல இருக்க ஒரு சின்ன பையனுக்கு ஒரு வித்தியாசமான கனவு வருது அவன் திடீர்னு முனங்க ஆரம்பிக்கிறான் கத்த ஆரம்பிக்கிறான் அவனுக்கு உடம்பெல்லாம் கொதிக்குது இந்த சத்தத்தை கேட்ட உடனே பக்கத்துல இருக்க ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த பையனோட ரூமுக்குள்ள போய் பாக்குறாங்க அவன் உடம்பு முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா கருப்பு கலர்ல மாற ஆரம்பிக்குது இந்த பையன் நல்லாதான இருந்தான் ஏன் இப்படி ஆகுறான் அப்படின்னு அப்படி வாயடிச்சு போய் ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச கொஞ்சம் அந்த பையன் ஒரு கொடூரமான மிருகமா மிருகமாறு இந்த மிருகத்தை தான் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்குள்ள பார்த்தாங்க ரெண்டு பேருமே பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க இவங்க சத்தத்தை கேட்ட உடனே கூட்டிட்டு வரா இவங்களை பார்த்த உடனே மிருகமா மாறின அந்த பையன் என்ன பண்றான் அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான் அந்த பையனை எல்லாருமே துரத்த ஆரம்பிக்கிறாங்க இப்படி மிருகமா மாறினவங்க திடீர்னு இவங்களுக்கு ஒரு சக்தி வந்துரும் யாருக்குன்னு தெரியாம மறைஞ்சு போயிருவாங்க யாருனாலும் இவங்களை பார்க்க முடியுது ஆனா ஹீரோவால மட்டும் தான் பாக்க முடியும் உங்க புடதிக்கு பின்னாடி தான் நிக்கிறான் அப்படின்னு ஹீரோ கரெக்டா அந்த பையனை காட்டி கொடுத்துடுறான் மிருகமா இருக்கிற அந்த பையனுக்கு மயக்க மருந்தை கொடுத்து அவனை ஒரு ஜெயில அடைச்சு வைக்கிறாங்க அதே நேரம் ஒரு ரெண்டு பேர் புதுசா வந்திருக்காங்கல்ல அதுல தம்பிக்கார வித்தியாசமா பண்றான் ஒரு வித்தியாசமான குரல்ல பேசுறான் நீ என்ன பண்ணுவியோ தெரியாது எனக்காக இன்னைக்கு நைட் Boop. இவங்க கிராமத்துல இருக்கிற அந்த டிராகன் சிலையில இருக்கிற இந்த டிராகனோட ரெண்டு கண்ணையும் எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அப்படி தன்னோட அண்ணனையை வசியப்படுத்துறான் இப்பதான் எல்லா விஷயமே புரியுது இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா விலங்குகளும் ஏன் பயப்படுச்சு ஏன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ராஜா மறுபடியும் உயிரோட வந்திருக்கான் அவன் இந்த தம்பியோட உடம்புக்குள்ள போய் எல்லாரையும் வசியப்படுத்திக்கிட்டு இருக்கான் கரெக்டா தான் சொந்த அண்ணனையை வசியப்படுத்தி அந்த டிராகன் சிலையில இருக்கிற டிராகனோட ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ வந்து பாத்துறான் அப்ப இந்த ஹீரோவுக்கும் இந்த தம்பிக்காரனுக்கும் நடந்த சண்டையில வசியமாயிருக்கிற தம்பியோட முகத்துல ஒரு வெட்டுக்காயம் விழுந்துருது எங்க இந்த இடத்துல இருந்தா நம்ம மாட்டிக்கோம்னு அந்த ராஜா என்ன பண்றான் இங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான் போகிறதுக்கு முன்னாடி தான் மந்திர சக்தியை யூஸ் பண்ணி ஹீரோட ஃப்ரெண்டையும் கடத்திட்டு போயிடுறான்

அதுதான் நடந்த எல்லா விஷயத்தையும் விளக்கமா ஒரு பெரிய ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு

இதை புரிஞ்சுகிட்ட உடனே ஹீரோவுக்கு இன்னொரு ஞாபகம் இருக்கு அதாவது போன ஜென்மத்துல இந்த ஹீரோ தான் அந்த நாட்டு ராஜாவோட தளபதியா இருந்திருக்கான் இந்த பொண்ணு தான் அந்த நாட்டோட ராணி அட்டுப்பன் அந்த ராஜாவை கொண்டுட்டு இந்த ராணியை காப்பாத்தினதே இந்த ஹீரோ தான் மறுபடியும் இந்த ராஜாவோட கதையை முடிக்கிறதுக்காக அவசர அவசரமா எல்லாருமே அந்த ராஜாவை தேடி போறாங்க போய் பார்த்தா அந்த நாட்டோட ராஜா என்ன பண்றான் கூட்டி வச்சிருக்கிற பெட்டியை திறந்து அந்த இதயத்தை எடுக்கலான்னு பாக்குறான் அவனோட இதயம் மட்டும் அவன கிடைச்சிச்சுனா இந்த ராஜாவை எப்பவுமே அழிக்க முடியாது இந்த ராஜாவுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ் அவனோட இதைய மட்டும்தான் அந்த இதயத்தை அழிச்சிட்டோம்னா அவனால எப்பவுமே திரும்ப வர முடியாது இந்த இதயத்தை அழிக்கிறதுக்கு ஒரு மர்மமான பவர்ஃபுல்லான ஆயுதம் தேவைப்படுது அந்த ஆயுதத்தை ஹீரோ எப்படி உருவாக்குறானா அவனோட ரத்தத்தையும் இந்த பொண்ணோட ரத்தத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு மர்மமான பொருளை உருவாக்குறான் பொருள் வச்சு அந்த ராஜாவோட இதயத்தை எடுக்கலாம் பாக்குறப்ப அந்த ராஜா என்ன பண்றான் அந்த ஹீரோயின கழுத்து பிடிச்சு தூக்குறான் அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கொண்ணுகிட்டு இருக்கான் இதுக்கு மேல உன உயிரோட வச்சிருக்க கூடாது அப்படின்னு அந்த யூஸ் பண்ணி அந்த பெட்டியை திறந்து அந்த மர்ம ஆயுதத்தால அந்த ராஜாவோட இதயத்தை ரெண்டு துண்டா பொழக்கிறான் இவ்வளவு அட்டூழியம் பண்ண அந்த ராஜா காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறான் நான் வந்த வேலை முடிஞ்சனால ஹீரோ என்ன பண்றான் அந்த மர்மமான நகரத்திலிருந்து வெளியே போயிடுறான் ஹீரோ பொண்ணை எல்லா உதவிக்கும் அந்த பொண்ணு நன்றி சொல்லி ஹீரோவை நல்லபடியா வழி அனுப்பி வைக்கிறார் இதோட படத்தை சூப்பரா முடிக்கிறாங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோட மறுபடியும் வந்து மீட்